எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா ரயில்வே மியூசியம். வாங்க, ரயில்வே மியூசியத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என் கூட சேர்ந்து பயணிங்க. வாங்க உள்ள போகலாம். டிக்கெட் இதுதான் எடுக்க இடம். டிக்கெட் கவுண்டரு குட்டியோன்னு ட்ரெயின் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. வெளியே இருக்குது ஃபுட் கோர்ட்டு. உள்ளே வந்து நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. மழை பெஞ்சிட்ருக்கு, வந்ததுக்கப்புறம் தான் மழை பெஞ்சுது, அதனால் அது ரிட்டர்ன் போக முடியல. சரி உள்ளே என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். இதெல்லாம் பாருங்கள், ஸ்க்ராப்பில் செஞ்சது, மெட்டல் ஸ்க்ராப் இருக்கு இல்லையா, அதில் சிற்பங்கள் அங்கங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன சிலை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இதில் வச்சுருக்காங்க. இது ட்ரெயின் வச்சுருக்காங்க, லோக்கல் ட்ரெயின். இது இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி, ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ஆவடி ரோடு அதில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த இது தான் ஸ்க்ராப்பில் செஞ்சது. ஒவ்வொன்றும் நல்ல பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிங்கார சென்னை 2.0 இனிஷியேட்டிவ்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே கார்பரேஷன் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க, மெரினா பீச்சு நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க. பட் இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்கும். ரூஸ்டர் சேவல் இருக்கு இல்லையா, அதை அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நிறைய இடம் இருக்குது. இது உள்ள வந்து நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி இதாக செஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு மழை பெய்கிறனால ஜாஸ்தி ரொம்ப நேரம் நிற்க முடியல. உள்ள நிறைய கோச் அங்கங்கே வந்து ஒவ்வொரு ஊரில் உள்ள ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதையும் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இது ஒரு பறவை, இந்த பேர்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அது அதை டிசைன் பண்ணவரோட பேர்லாம் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கோச்சு. நம்ம வெளியே கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வந்து கேலரியும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு, நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன இருக்குது அப்படின்னு. இதோட டிக்கெட் வந்து 50 ரூபாய். உள்ளே நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா பார்க்கலாம். இது வந்து ட்ரெயின் ட்ராக் இருக்குது பாருங்கள், டாய் ட்ரெயின். நம்மளை ஏற்றி உட்கார வச்சுட்டு ஒரு 2 ரவுண்ட் வந்து சுற்றி வருவாங்க. நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், ஊட்டி ட்ரெயினு. இது அங்கங்கே வந்து அதோட என்ன ஸ்பெஷல், என்ன ட்ரெயின், என்ன இன்ஜின்ங்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் காலையில் வரதை விட நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களோட எல்லா இடமும் பார்த்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இப்போது இந்த மாதம் ஃபுல்லும் சரியான மழை பெய்கிறனால உங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. மழை பெய்கிறனால அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்குது. நமக்கு எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னே சொல்ல முடியல. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். வந்துட்டு ஏமாந்து போயிடக்கூடாது பாருங்கள். அதனால் பிளான் பண்ணிட்டு வாங்க. இது உள்ள ட்ரெயினை வச்சுருக்காங்க அங்கங்கே, சொன்னோம் இல்லையா, கோச் அங்கங்கே வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு. உள்ளே வெளியே உள்ளே வந்து கேலரியிலே குட்டி குட்டி ட்ரெயின்ஸ் வந்து டாயில் செஞ்சு வச்சுருக்காங்க. பட் இது வெளியே வந்து ஃபுல்லாக பெரிய ட்ரெயின் இது கம்பார்ட்மெண்ட்டே அங்கங்கே வச்சுருக்காங்க. அதோடைய டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஊரில் எந்த மாதிரியான இது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லும் அங்கங்கே பார்க்கில் நடுவில் வந்து அந்த மாதிரி ஸ்க்ராப்பில் உள்ள செஞ்சு வச்ச சிலைகள் அங்கங்கே இருக்குது. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நமக்கு தண்ணி நிறையா இருக்குனால கொஞ்சம் சிரமம் தான் நடந்து போகிறதுக்கு. ட்ரெயினும் இங்கே தான் இருக்குது, இந்த டாய் ட்ரெயின் சொன்னோம் இல்லையா, அது பின்னாடி இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம், அதில் ஒரு ரைடும் போயிட்டு வருவோம். வாங்க, மழை பெய்கிறனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறலாம் ஓவரால் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எப்படி ட்ரெயின் வந்து இது பண்ணுறாங்க, பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஊர்களுக்கு வந்து ட்ரெயின் நம்ம நாட்டில் இருந்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் இதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இது வந்து பாருங்கள், ஐசிஎஃப் இது போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து கொல்கத்தாவுடைய மெட்ரோ. அது இப்படி தான் இருக்கும், அதோடைய டிசைன் இங்கேருந்து தான் வந்து டிசைன் பண்ணி போகுது இந்த இந்தியன் கோச் ஃபேக்ட்ரியிலேருந்து. இது வந்து வெளியே வச்சுருக்கத சிலை பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த செயினெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், முடி மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லே வச்சுருக்காங்க, இந்த கேலரிக்கு வெளியே ஒரு குட்டியான ட்ரெயின் ஒன்று வச்சுருக்காங்க. இதை தாண்டி தான் நம்ம
அந்த கேலரிக்குள்ளே போகணும். உள்ள ட்ரெயின் கேலரிக்குள்ளே நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன அதோடைய ஹிஸ்ட்ரி, ஓவரால் வந்து என்னென்ன ஸ்டேஷன் ஆரம்பத்துலேருந்து வந்தது, ரெண்டு விதமான இதுவும் மேலே மாடியில் போகுது, கீழேயும் வந்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கீழே என்ன இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஓவரால் இது வரைக்கும் வந்த பாஸ்டில் இருந்து எப்படி ட்ரெயினோடைய டெவலப்மெண்ட்டு, என்ன மாதிரியான கோச்சஸ் எல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டு இதிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், டூ டயர் ட்ரெயின் எப்படி இருக்கும், ஏசி கோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்பிளே நிறையா பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸும் இருக்குது, அப்போ உள்ள ஃபோட்டோகிராஃபு, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவரால் அந்த ஐசிஎஃப் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று வந்து இந்தியன் ரயில்வே கோச்சை பொறுத்த வரைக்கும் ஓவரால் வந்து இப்போது ரொம்ப லக்ஸரியான ட்ரெயின் வந்து உங்களுக்கு தெரியுமா, மகாராஜா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஐஆர்சிடிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2009 to 10 அந்த கடைசியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து சூப்பரான இதுங்க, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது அந்த ட்ரெயின். அதிலெல்லாம் எப்படியாவது லைஃப்பில் ஒன்ஸ் அதுவும் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நிறைய தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அதோடய ஃபோட்டோஸ் தான் இது. ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எப்படி சூட் ரூம் இருக்குமோ அது மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள பெட்ரூமு, சிங்கிள் பெட்ரூமு, டபுள் பெட்ரூமு, உங்களுக்கு தேவையான அந்த ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. உண்மையிலேயே வந்து அது ட்ரெயினாக இல்லை ஸ்டார் ஹோட்டலாங்கிற மாதிரியான இது அளவுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து டூரிஸ்ட் பேக்கேஜ் தான். இது வந்து எப்படி போகுதுன்னா 6 நாள் 7 நாள் அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுற பேக்கேஜை பொறுத்து அந்தந்த ஊர்களுக்கு ஹெரிட்டேஜ் டூரு, ஓவரால் இந்தியாவில் வந்து 6 நாள் 7 நாள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிடும். இங்கே எங்கே ஸ்டேஷன் பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிடும். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. இதோட ரேட் வந்து 4 லட்ச ரூபாயிலேருந்து தான் ஆரம்பிக்குது. நார்மல் ரூம்லேருந்து சூட் ரூமு, இது மாதிரி ப்ரெசிடென்ஷியல் சூட்டுன்னு இருக்கு, ரொம்ப லக்ஸரியானது. மோஸ்ட்லி வந்து அதில் போகிறது வந்து ரொம்ப அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். உண்மையிலேயே நம்ம நார்மல் ட்ரெயினில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம் பல ஊர்களுக்கு, ஆனால் இது ரொம்பவே காஸ்ட்லியானதும் ப்ளஸ் உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் பாருங்கள், ஜப்பானோடைய ப்ரெசிடெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற நாடுகள்லேருந்து ஹாங்காங்கு, பங்களாதேஷு அந்த மாதிரி நாடுகள்லேருந்து வந்து வந்த அவங்களுடைய லீடர்ஸோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி, ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, அப்புறம் எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியானது இதெல்லாம் ஃபோட்டோஸோடு போட்டிருக்காங்க. ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏசியாவிலே பெரிய ரயில்வே ஸ்டேஷனாக இருந்திருக்கப்போ இது வந்து செல்ஃபி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியான் ஸ்டிக்கர்ஸில் நல்லா அழகாக இருக்குது, இதில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை. கீழே வந்து இது ஃபுல்லுமே கேலரி தான். வாங்க ட்ரெயின் கேலரிக்கு நம்ம போகலாம். மாடியில் இருக்குது, அதில் என்ன இருக்குங்கிறத நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு விதமாக பிரியுது, ட்ரெயின் லோக்கோமோட்டிவ் இருக்கு இல்லையா, இன்ஜினை பற்றின இது வந்து ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ட்ரெயினோட கேலரிஸ் அதாவது ட்ரெயினுக்கு உள்ளே உள்ள பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட சீட்டு, மேலே பிடிக்கிற கம்பி, இந்த அதாவது இது வைக்கிற ஹோல்டர் வைக்கிறது, பாட்டில் வைக்கிறது, மேகசின் வைக்கிற இதெல்லாம் இங்கே வந்து நிறையா இருக்குது. இன்னொன்று வந்து இது எந்தெந்த நாட்டுக்கு ட்ரெயின் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, இது தாய்வான்னு போட்டிருக்காங்க. எந்த இயரில் இது, சாம்பியா 1973 to 1974 இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. உகாண்டாவுக்கு 1978 to 1979 வரைக்கும் இது தேர்ட் கிளாஸ் ட்ரெயின், அது வந்து இங்கேருந்து ரெடி பண்ணி அங்கே அனுப்பியிருக்காங்க. நைஜீரியா 1982 to 1983 அது மாதிரி இங்கே பாருங்கள், இது பிரேக் வேனு. ஒவ்வொரு நாட்டுக்கும் பங்களாதேஷு 1984 வந்து அனுப்பியிருக்காங்க, இது தேர்ட் கிளாஸ் தான். மேலே பல நாடுகளுக்கு நம்ம ஊர்லேருந்து போகுது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. லக்கேஜாக இருக்கட்டும், நார்மல் பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லாம் இங்கேருந்து தான் செஞ்சு அங்கேருந்து அனுப்புகிறாங்க, பார்ட்ஸ் அங்கே இது பண்ணுறாங்க. இதெல்லாம் உள்ள உள்ள சீட்டிங்ஸு, விண்டோ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டிஸ்பிளே, எந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம்
அங்கங்கே டிஸ்பிளேயும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அடிஷ்னலி இந்த ஃபோட்டோஸு இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், உள்ளே வந்து கேன்டீன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அங்கே காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் இது அங்கங்கே வந்து வச்சுருக்குதுன்னா ட்ரெயினும் அதோடைய பார்ட்ஸும் தான். இது பேண்ட்ரி எப்படி இருக்குது, ஒரு கிச்சன் ஏரியா எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அடுப்பு எப்படி இருக்கும், அந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறாங்க, பார்த்துக்குங்க. இது சீட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம், இன்ஜினு உள்ள இன்டீரியர் எப்படி, இந்த ஸ்டீல்ஸு ப்ளஸ் அது கீழே உள்ள ராடு எல்லாமே இதில் இருக்கும். அப்படி பாருங்கள் எந்த மாதிரியான ஸ்டீல்ஸு, வால் ப்ரொடெக்டர்லேருந்து செயின்னு ஒவ்வொரு பார்ட்ஸு, வாஷ்பேஷன்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, மேகசின் வைக்கிற பேகு, ஹோல்டரு, வாட்டர் பாட்டில் வைக்கிறது, மேலே லக்கேஜ் வைக்கிறது எல்லாமே அதில் வந்து வச்சுருக்காங்க, டிஸ்பிளே வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம பார்த்தது தான், ட்ரெயின்லாம் ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் இது எக்ஸிபிஷன் மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்காங்க, எப்படி இதெல்லாம் என்னென்ன பார்ட்ஸ் எதில் செஞ்சது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. வாங்க நம்ம அதர் சைடில் இருக்கிற கேலரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஃபுல்லுமே வந்து லோக்கோமோட்டிவ் அண்ட் பவர் யூனிட்டு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான இன்ஜின் எந்த ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் எந்த மாதிரியான ட்ரெயின் ஓடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அஜந்தா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது 164 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு. அதை பாருங்கள், 34 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து போயிருக்கு. இதெல்லாம் வந்து அதோடய ஹிஸ்ட்ரி, ஓவரால் ஹிஸ்ட்ரி, இது எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணாங்க. இதை பாருங்கள், எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் இந்த வெதர்லேயும் தண்ணியில் ஃப்ளட்லேயும் வந்து ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருந்திருக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பல இதில் இந்த நார்மலி வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ எலக்ட்ரிக் இது வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, மெட்ரோலாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸ்டீம் என்ஜின் தான் இது பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள், இந்தியன் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹில் ஸ்டேஷனில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப பெரிய வளர்ச்சி தாங்க இது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சாதாரணமாக நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது, சொல்ல முடியாது. இதில் நிறைய உழைப்புகள், பல பேர்களோட உழைப்புகள் இருக்குது. உண்மையில் நம்ம அதனால தான் இப்போ நல்ல சொகுசாக நம்ம பயணிக்கிறோம். கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சதுன்னா வந்து நீங்கள் சென்னையில் வந்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்களையும் கூட்டு வாங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் எந்த மாதிரியான இது வந்து நம்ம ரயில்வே சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் இருக்குது மிஷின்ஸு, என்ஜின்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கும். இது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான டிக்கெட் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியன் ரயில்வேல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான், எப்படிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் காமிச்சிருக்காங்க. இது மேனுவல் சிக்னல், நம்ம ஸ்டேஷனில் பார்த்துருப்போம். ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பேம்பு ஸ்டிக் மாதிரி இருக்கும், இதில் கொடுப்பாங்க, கொடுத்து அவங்களுக்கு சிக்னல் காட்டுவாங்க, அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி எடுக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது உடன் கோச்சு. ஆரம்பத்தில் வந்து மும்பை டு சென்னை வந்து உடன் கோச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் டிஸ்பிளேயில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ட்ரெயின்லாம் எங்கேயுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, பாம்பே டு மெட்ராஸ் இருக்குது. அப்போது அந்த காலத்தில் இப்போது தேர்ட் கிளாஸ் ட்ரெயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்ல டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, இப்போ இருந்தால் நல்லா தான் இருக்கும். அங்கே நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கலாம். இதுவும் வெளியே அங்கங்கே ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இன்ஜினை பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஃப்ளவர் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் யூஸ் பண்ணது தான் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அதெல்லாம் மாறிப்போச்சு. இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பீகாக்கு, பீகாக்கும் அந்த மெட்டல் வேஸ்டில் இருந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ரவிராம் அப்படிங்கிறவர் தான் அதை டிசைன் பண்ணவர். அழகாக இருக்குது. நம்ம உள்ளே போய் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஸ்டாச்சூஸ் வந்து இங்கே உள்ள டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே நல்ல விஷயந்தான் இதை ரீயூஸ் பண்ணுறது. இது உள்ளே வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிற மூணு டிஃப்ரெண்ட் ட்ராக்ல வச்சு
ட்ரெயினை ஓட விட்ருக்காங்க, உண்மையிலேயே பவர் கொடுத்து அது எப்படி போகுது, எந்த மாதிரி சிக்னலு, லெவல் க்ராசிங் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு ரெண்டு மூணு ட்ரெயின் ஓடும், அங்கங்கே ஸ்டேஷன் மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க, சிக்னலும் கொடுத்துருக்காங்க, க்ராசிங் இருக்குது. லைன் இப்போ பாருங்கள், லெவல் க்ராசிங் கிட்ட ட்ரெயின் வரப்போகுது, சத்தத்தோடு வருது, வந்துட்டே இருக்கு பாருங்கள். இது எங்கேயுமே நிற்காமல் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க சப்ளை, இது கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்காங்க. குழந்தைங்க யாரும் இந்த லைனை டச் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு ஆள் எப்பயுமே இருந்துகிட்ருக்காரு. ப்ளஸ் இது கொஞ்சம் கேப் விட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் அப்படியே போயிட்டே இருக்கும். இதே மாதிரி ரெண்டு மூணு ட்ரெயின் இருக்குது, கீழே மூணு ட்ராக் வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே, நடுவில், மேலே ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், மேலே ஒரு ட்ரெயின் வருது. இப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் அந்த மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு ட்ரெயின் வருது பாருங்கள் கீழே. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க இதை பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி லைன் எப்படி இருக்குது. இந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்துடுச்சு. அப்படியே வெளியே எந்த மாதிரியான சப்ளை எல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம சைடில் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ க்ராசிங் இருக்குது, ட்ரெயின் ட்ராக் மாறுது இல்லையா, அது இங்கே தான் அந்த சப்ளை இங்கேருந்து தான் போகுது எலக்ட்ரிசிட்டி. உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையாக அந்த மாடல் செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கங்கே டிராஃபிக் அந்த சிக்னல் லைட் இருக்கு இல்லையா, க்ரீன் கலரில் எரியுது, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இது ஒரு ட்ரெயின் சென்டரில் போயிட்டுருக்கு. இந்த சிக்னல் எல்லாமே க்ரீனில் காட்டுது பாருங்கள், கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்குது இந்த ட்ரெயின். மாடல் ட்ரெயின் போனதை பார்த்தீங்க, இப்போ உண்மையான ட்ரெயினில் நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க, ஆனாலும் நம்ம நிறையா மக்கள் வந்திருக்காங்க, இப்போ ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. நம்ம ஒரு ரவுண்டு போகலாம். ஆக்சுவலி ரெண்டு ரவுண்டு போகும், இந்த ட்ரெயின் எடுத்துட்டாங்க. பார்த்துட்டே வாங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. சீனரிஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் கிளம்புது ட்ரெயினை, உள்ளேயே ஒரு ரெண்டு ரவுண்டு சுற்றும். மொதல் ரவுண்டு போயிட்டு அடுத்த ரவுண்டு டனல் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களும் எல்லாருமே போகிற மாதிரி தான் அந்த ட்ரெயினில் வந்து ரெண்டு ரெண்டு பேராக உட்காரணும் ஒவ்வொரு இடத்துலையும். அவ்வளோ அழகாக க்ரீனரிஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே டேர்ன் ஆகும், இந்த பாருங்கள் டேர்ன் ஆகுது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்கும் அருமையான இது. இது வாங்க போயிட்டு வரலாம். என்ன தான் ரியல் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் பல முறை, ஆனால் இந்த மாதிரி பார்க்கில் ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம ட்ராவல் பண்ணல, அது ஒரு ஹாப்பினஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அங்கே லெவல் க்ராசிங் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்க. இது ஏன்னா ஷட்டில் பஸ் இருக்குது, அது சம்டைம்ஸ் வந்து உள்ளே வருவாங்க, ஆட்களை ஏற்றிக்கிட்டு அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து வருவாங்க. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக தான் வருவாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க அங்கே ஷட்டில் பஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து கொண்டாந்து விடுவாங்க. நம்ம ஃப்ரீ தான், அது யார் வேணாலும் வந்துக்கலாம். இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு வந்து தனியாக எதுவும் டிக்கெட் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம என்ட்ரன்ஸில் வாங்கினோம் இல்லையா, அதே டிக்கெட் வந்து இதுக்கும் வேலிடு. வேறு எதுவும் நமக்கு தனியாக டிக்கெட் கொடுத்து போகிற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே அங்கங்கே இதாக தான் வச்சுருக்காங்க, டிஸ்பிளே பண்ணி தான் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு, கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது நல்லா பார்க்க வேண்டிய இடம். நம்ம அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம். உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, ட்ரெயினில் வந்து வெளியே வந்தாச்சு. இதை பார்த்தீங்களா, இது என்னென்னா ட்ரெயின் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. இது ரெஸ்ட் ஏரியா, சும்மா நீங்கள் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, ஷெல்டர், மழை பெஞ்சா இது பண்ணால் ஒதுங்கிறதுக்கு. ஃபேனெல்லாம் வச்சு ரியல் ட்ரெயின் கேபின் உள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு, க்ரியேட்டிவாக செஞ்சுருக்காங்க. இது வந்து ட்ரெயின் கேபின் உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே ஏறி பார்க்குறதுனா பார்க்கலாம். ஆல்மோஸ்ட்லி எல்லோரும் போய் ட்ராவல் பண்ணி தான் வந்திருப்பீங்க, ட்ரெயின் உள்ளே எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். லோக்கல் ட்ரெயின் இது, எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு இல்லையா, சென்னை சிட்டி ட்ரெயினு. உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக எல்லாமே சேர்ஸ் எல்லாம் நார்மல் சேர், உடன் சேரில் போட்டு தான் வச்சுருப்பாங்க. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் யாரும் ட்ராவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எல்லோரும் பெரும்பாலும் ட்ராவல் பண்ணி தான் இருப்பாங்க, நம்ம லோக்கல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த ட்ரெயினில் போய் தான் இருந்திருப்பாங்க. இது வெளியே
அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணி ஜாஸ்தியாக இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து தான் நடந்து வரணும். இது அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், இது வேறு ஒன்றும் இருக்காது. ஓகேங்க, இதை பாருங்கள், இது ட்ரீஸ், ட்ரீ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க மெட்டல் ஸ்க்ராப்பில், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உள்ளே நிறைய குட்டி குட்டியாக சேரு வேறு என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, வெளியேற டைம் வந்துருச்சு. ரொம்ப மழை நிற்காமல் பேஞ்சிட்டே இருக்கிறனால வேறு ஒன்றும் நம்ம நின்று நிதானமாக பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, மழை பெஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டேன், உங்களுக்கும் காமிச்சாச்சு. இதுதான் எக்ஸிட்டு. நம்ம வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஃபுட் கோர்ட்டு அதில் ஆக்சுவலி ஒரு ட்ரெயின் மாதிரி கோச்சில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இதில் வந்து இப்போது எதுவும் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்காக காட்டுறேன், உள்ளே போயிட்டு வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து ஏதோ பரதநாட்டியம் நாட்டியாஞ்சலி ஏதோ சம்திங் எழுதியிருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா அந்த தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து அந்த ட்ரெயின் உள்ளே ஏறி நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க உள்ளே, நல்லாயிருக்கும். ஆக்சுவலி லன்ச் அண்ட் டின்னருக்கு அங்கே சர்வ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அது ஓப்பன் பண்ணலை, திருப்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணாதனால இப்படி க்ளோஸ்டாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா, ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே போன மாதிரி இருக்கா? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு லாகில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.